குருஜி, எனக்கு ரொம்ப கோவம் அதிகமாக வருது. என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. எப்படி என் கோவத்தை நான் கண்ட்ரோல் பண்ணுறது? அதை பற்றின ஒரு தெளிவான விஷயத்தை எனக்கு சொல்லுங்கள். வணக்கம் நண்பர்களே, மயில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் முத்துக்குமாரின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். சகோதரி கேட்டது போல் கோவம்னா என்ன, இன்றைக்கி அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவங்கிறது எல்லா உயிர்கள்ட்டும் தோணக்கூடிய ஒரு உணர்ச்சி விஷயந்தான். அது எப்படி ஒரு இன்பம் இருக்குதோ, எப்படி ஒரு துன்பம் இருக்குதோ, அந்த மாதிரி கோவங்கிறது ஒரு மனிதர்களிடையே, ஏன் அப்படி உயிர்களிடையே தோன்றக்கூடிய ஒரு உணர்ச்சி சம்பந்தமான ஒரு விஷயந்தான். இது உயிர்களிடையே சின்னதாக எரிச்சல் முதல் கடுமையாக வெறி வரைக்கும் மாறுற விஷயமா இருக்குது இல்லையா. நான் வந்து நிறையா பேர் எங்கிட்ட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எப்படின்னா கோவம் வந்தால் நான் மனுஷனாக கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனாக இருக்க மாட்டேன்னா விலங்காக மாறிடுவான்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கோவப்படுறவங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் விலங்காக மாற விரும்புகிறீங்களா? சரி, இன்னொரு பக்கம் கோபத்தை பற்றி பார்க்கலாம். மிகப்பெரிய மாபெரும் மகா கவி இல்லையா அவரை, நம்மளுடைய முண்டாசு கவிஞன் பாரதி. அவன் என்ன சொல்கிறான்னா, சிறுமை கண்டு பொங்குவாய்ங்கிறான், ரௌத்தரம் பழகுங்கிறான். அவன் சொல்றது தப்பா? அடுத்தது என் பாட்டி அவ்வை என்ன சொல்றான்னு கேளுங்க, 60 சினம் அப்படிங்கிறான். கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா? இப்ப கோபம் வேணுமா கோபம் வேண்டாமா, இதுதான் இப்பளுடைய கேள்வி. ஒருத்தர் என்ன சொல்றாரு, கோபப்படுங்கிறார். அது எப்படி படுங்கிறார்? ரௌத்தரம் பழகுங்கிறார், உச்சகட்ட கோபத்துக்கு வாயாங்கிறார். இன்னொரு அம்மா, கோபமே படாத, 60 சினம், அப்பதான் நீ நல்லா இருப்ப அப்படிங்கிறது இல்லையா. ஸோ இப்போ எது கரெக்டுன்னு நம்ம பார்ப்போம். கோவங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடு தான். இன்னும் சொல்ல போனால், என்னை பொறுத்த வரைக்கும் கோவம் என்பது ஒரு டைனமிக் ஃபார்மட். தயவு செய்து கோவத்தை வேண்டாம் என்று, தவிர்க்க வேண்டும் என்று எந்த மனிதர்களும் நினைக்கக்கூடாது. கேள்வி வந்து கோவத்தில் கிடையாது, கேள்வி வந்து கோவத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய மனிதர்கள்ட்ட அல்லது உயிரினத்திட்ட தான் பிரச்சனை இருக்குது. கோவத்தில் பிரச்சனை இல்லை. சரி, ஒரு உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, ஒரு குழம்பு இருக்குது, அதுக்கு உப்பு போடுறீங்க இல்லையா. நீங்கள் இப்போ நினச்சி பாருங்கள், அந்த குழம்பு நீங்கள் உப்பு இல்லாத வச்சிட்டீங்க, அந்த குழம்பு சாப்பிட முடியுமா? அதே குழம்பில் உப்பை எச்சா போட்டுட்டீங்க, அது மதிப்பே போச்சு இல்லையா, அதை பயன்படுத்த முடியுமா? ஸோ அளவோடு இருக்கணும். லாபம் இருந்தால் கோவப்பட்டுட்டு போங்களேன். இப்போ நான் காந்தியை பற்றி சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் அந்த நிகழ்வு, தெரியும் இது உண்மை நிகழ்வு. நான் கற்பனையாக ஒரு விஷயத்த சொல்லலை. தென்னாப்பிரிக்காவில் காந்தியை வெள்ளைக்காரர்கள் ஒரு ரயிலிலிருந்து வெளியே தூக்கி எரிகிறார்கள். ஏன் அப்படின்னா, கருப்பு நிறத்தவருங்கிறனால நிறவெறி காரணமாக அவரை தூக்கி எறிகிறார். அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அடடா இந்த மாதிரி எந்த எரிஞ்சிட்டாருன்னு கடுமையாக கோவப்படுறார். அவருடைய கோபம், இப்போ நாம் 150 கோடி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் காந்தியுடைய கோபம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும், ஒரு சமூக சிந்தனைக்காக, ஒரு நாட்டை திருத்த, ஒரு பொதுநல உணர்வுக்காக, நல்ல காரியத்துக்காக கோவப்பட்டுட்டு போவேன். அதுதானே நம்ம கவிஞன் பாரதி சொல்கிறான், ரௌத்திரம் பழகுங்கிறது எங்கே பிரச்சனை? உங்கள் கோபம் அறிவை பாதிக்கிறப்ப, உங்கள் கோபம் உடலை பாதிக்கிறப்ப, உங்கள் கோபம் நடத்தையை பாதிக்கிறப்ப பிரச்சனை ஆகுது. நான் கோபத்துடைய காரணத்தை சொல்கிறேன். கோபத்தை பற்றி முதல்ல புரிஞ்சுக்குங்க, எங்கெங்கே எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் கோபம் வரும், எங்கெங்கே ஏமாற்றம் வருகிறதோ அங்கெல்லாம் கோபம் வரும், எங்கெங்கே இயலாமை ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் கோபம் வரும். இதை எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எதிர்பார்ப்பு, உங்ககிட்ட ஒருத்தர் வேலை செய்கிறார், அந்த வேலையை மிகச்சிறப்பாக செய்து முடிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. அவரால் அப்படி செய்ய முடியல, உன்னை உங்களுக்கு எதிர்பார்ப்பு எச்சாவது, உன்னை என்னாவது கோவம் வருது. உங்கள் மனைவி இருக்கிறாங்க, சாயந்தரம் 6 மணிக்குள்ளே வந்துருங்கிறாங்க, நீங்கள் வேலை போல காரணமாக ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு போகிறீங்க, மனைவி கடுமையாக கோவாயிருந்தாங்க இல்லையா. பல பேர் வீட்டில் நடக்கிற விஷயம் அது. அங்கே ஒரு ஏமாற்றம் இருக்கிறது, கோவம் வருது. ஒரு குழந்தை இருக்குது, அது செய்யணும்னு நினைக்கிது, செய்ய முடியல, அதனால் அதற்கு இயலாமையினால் என்ன படுது, கோவப்படுது இல்லையா, கோவப்படுது. ஸோ இந்த மாதிரி இதுதான் கோபத்திற்குண்டான அடிப்படை காரணங்கள்.
நான் சொல்றேன் கோபப்படுங்கறேன். ஆனா எதிராளி மேல கோபப்படாத, அந்த கோபத்தை உம்மேல படுங்கறேன். இப்ப உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா, நீங்க எப்படி கோபப்படணும் உங்க மேல கோபப்படு. நான் ஏன்டா அந்தாலும் கொடுத்தேன், ஏன் என் சாய்ஸ் வந்து தப்பு, கோபப்படு. அவருக்கு சரியான வழிகாட்டுதலை நான் கொடுக்கல, கோபப்படு. அவருக்கு தேவையான வசதிகளை செய்து தரல, கோபப்பட்டு போவேன். உன் மேல கோபத்தை காமி, அது என்னாகும், உங்களை திருத்திக்க அது பயனுள்ளதா. உங்களுடைய தப்பு உங்களுக்கு தெரியும். மனைவி கூப்பிட்டுருக்காங்க, நான் வரல, ஏன் மனைவி மேல கோபப்படணும். அவ சொன்ன நேரத்துக்கு நான் ஒத்துட்டேன் இல்லையா, அந்த நேரத்துக்கு வராது யாருடைய தப்பு, என்னுடைய தப்பு. ஸோ அவர்களுடைய கோபத்தை பற்றி கவலைப்படாத, உண்மையில நீ கோபப்படு, உன்னை திருத்திக்க பார். உங்களுடைய கோபத்தை ஆற்றலுடையதாக மாற்றக்கூடிய டெக்னிக் உங்களுக்கு தெரியும். காந்திக்கு தெரிஞ்ச டெக்னிக் இருந்துச்சுன்னா நீ கோபப்பட்டுட்டு போங்கிறேன், நீ ஏன் கோபப்பட வேண்டான்னு சொல்கிறேன். சரியா, நிறையா பேர் எனக்கு கோபப்படாதீங்க, கோபத்தை தவிருங்க, சினம் உங்களை கொண்டுடும், 60 சினம் எல்லாமே ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் உங்களுடைய சிந்தனை எதை நோக்கி செல்ல வேண்டும் என்றால், கோபப்படுவதில் தவறில்லை, கோபப்படுறதுனுடைய அளவில் தான் தப்புங்கிறத நீங்கள் உணரணும். இப்போது என் மேலே நிறையா பேர்த்துக்கு கோபம், என் மனைவி உட்பட சொல்கிறேன், என்னுடைய சிஷியர்கள், என்னுடைய ஃபாலோயர்ஸு, என் மனைவி எல்லாத்துக்குமே என் மேலே ஒரு கோபம் இருக்குது. என்ன தெரியுங்களா, உனக்கு ஏயா கோபமே வரமாட்டேங்குதுன்னு அவங்க கோபப்படுறாங்க. நான் எப்படி என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நானும் மனிதன் தானே, எனக்கும் கோபம் வரும் இல்லையா. ஆனால் நான் கோபம் வந்துச்சுன்னா அமைதியாகிடுறேன், ஐ வில் நாட் ரியாக்ட், ஐ வில் ரெஸ்பாண்ட். எப்போ தெரியுங்களா, டிலேட் ரெஸ்பாண்ட், உடனே நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். மறுபடியும் பொறுமையாக இருந்து கொஞ்சம் நேரம் கழித்து எனக்குள் அந்த கோபத்திற்கான காரணத்தை யோசனை செய்து, எங்கே தப்பு இருக்குது, நான் எங்கே என்னை திருத்திக்கணும்னு உணர்ந்து, அதுக்கப்புறம்தான் அதற்குரிய ரெஸ்பான்ஸை நான் கொடுப்பேன். இந்த மாதிரி நான் செய்கிறப்ப பலவிதமான நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்ததை நானே பார்த்துருக்கேன். அது என் வாழ்க்கையை மிக்க வளமுள்ளதாக மாற்றியிருக்குது. அதனால தான் சொல்கிறேன், கோபத்தை அடக்க பழக்கணும், ஆள பழக்கணும்னு சொல்கிறேன். ஒரு காத்தாத்தில் வெள்ளம் வருது, அடிச்சுட்டு போயிடும், தன் முன்னால் என்ன வந்தாலும் அடிச்சுட்டு போயிடும். ஆனால் அதே வெள்ளத்தை ஒரு அணகட்டினீங்கன்னு வச்சுங்க, எவ்வளவு பயனுள்ளதாக மாறுது, யோசனை பண்ணுங்க. ஆங்கர் தப்பு இல்லைங்க, மறுபடியும் சொல்கிறேன், ஆங்கர் தப்பு கிடையாது. அது டெவலப் ஆகி அதில் உள்ள டிஏ எடுத்து இந்த ஆங்கருக்கு முன்னாடி போட்டீங்கன்னு வச்சுங்க, அது டேஞ்சர் ஆகிடும். அதுதான் தப்புன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நீ ஏப்பா மற்றவங்க செய்த தப்புக்கு உனக்கு நீ தண்டனை கொடுத்துக்கிறீங்கன்னு கேட்டுக்கிறேன். கோபப்படுறது நீ உனக்கு நீ கொடுக்குற தண்டனை, அது முட்டாள்தனத்தில் தொடங்கி வருத்தப்படுறத்தில் போய் முடியுது. அது கோபப்படும் பொழுதெல்லாம் நம் எதிரி ஜெயிச்சிடறான் அப்படின்னு நீ நினைக்கிற தப்புங்க, நீங்கள் தோத்து போகிறீர்கள் என்று நீங்கள் அறிய வேண்டும். அதை நீங்கள் மனசில் தயவு செய்து வச்சுக்கணும். சயின்டிஃபிக்காக சொல்கிறேனே, கோபப்படுறப்போ உடம்புக்குள்ள ரசாயன மாற்றம் ஏற்படுகிறது. அட்ரினலின் எச்சா சுரக்குது, நார் அட்ரினலின் எச்சா சுரக்குது, இதெல்லாம் தேவைக்கு எச்சா சுரக்கிறப்ப என்ன ஆகுது, உடம்பில் பிபி வருது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, மூளை அடைப்பு வருது, மூளையில் இரத்த குழாய் வெடிக்குது, ஹார்ட் அட்டாக்கே வந்து செத்து போகிற அளவுக்கு ஆகிறாங்க. சோஷியலாக என்ன ஆகுது, உறவு போயிடுது, மரியாதை போயிடுது, தொழில் போயிடுது, மனைவியோட டைவர்ஸ் நிலைமைக்கு தள்ளப்படுறோம் இல்லையா. கோவப்பட்டு சத்தமாக பேசுகிறப்ப, கோவப்படுறப்ப என்ன நடக்குது, வாய்ஸ் ரைஸ் ஆகிடுச்சு. நீங்கள் உங்களை அறியாமல் உங்களுடைய சத்தம் எச்சாகுது, நீங்கள் சத்தம் அதிகமாக உங்கள் உறவுக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் எச்சாயிருது. ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க அவர்களுக்கிடையே இருக்கிற டிஸ்டன்ஸு உங்களை அறியாத எச்சாயிருது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. கோபத்தோடு எந்திரிச்சின்னு வச்சுக்கோ, இழப்போடு தான் நீ உட்காருவாய். தயவு செய்து கோபத்தை அடக்கியால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அடைக்காடுறது எப்படி, அடுத்துகள் எப்படா அடைக்காடுறது, நான் மாத்திரம் வேணும்னா கோபப்படுறேன் இல்லையே, எனக்கும் கோபம் வேண்டான்னு தான் நினைக்கிறேன். அடக்கி எப்படி ஆள்வது, முதல்ல மனசை விழிப்புணர்வோடு வச்சுக்கோ. கோபப்படுறப்ப உங்கள் லாஜிக்கல் மைண்டு வேலை செய்கிறது, எமோஷனல் பார்ட் ஆஃப் த பிரெயின் வேலை செய்யுது. அதுக்கு மாத்திரம் தயவு செய்து விட்டுறாதீங்க.
உங்களுடைய லாஜிக்கல் மைண்ட் எப்பவுமே வேலை செய்யணும். மனசை விழிப்புணர்வோடு வச்சுக்கோங்க, சரியா? இது ரொம்ப சொல்கிறது ஈஸி சார், செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கேட்டுக்கங்க, இஷ்டம் இருந்தால் கஷ்டம் கிடையாது. உங்களை பற்றி அவதூறு பேசுகிறார்களா, பொருட்படுத்தாதீர்கள். ஏன் பொருட்படுத்துகிறேன்? யாரிடம் எதையும் எதிர்பார்க்காத, எதிரியை அலட்சியம் செய். தேவையில்லாத எண்ணங்களை போட்டு வருட்டி கொள்ளாது, அதை நிறுத்தி வச்சு. அப்போனா என்ன ஆகும், உங்களுடைய கோபத்தினுடைய அளவு ரொம்ப குறைஞ்சி. நான் கேட்குறேன், அடிக்கடி கோவப்பட்டீங்கன்னு வச்சுக்கேன், கோபத்துக்கு என்னையா மரியாதைன்னு கேட்கேன். கோவப்படலின்னா நமக்கே மரியாதை போயிடுது குருஜி அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது, கோவப்படக்கூடிய அளவு உங்களுக்கு தெரியணும்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. ஒரு பெரிய காயத்துக்கு இறந்தவர்கள் அழிந்தவர்களை விட கோவத்தால் அழிந்தவர்கள் ஏராளம். அதனால் கோபம் வந்து நீங்கள் ஒரு வீரத்தோட அடையாளம்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. அதை நம்ம விவேகத்தினுடைய பலவீனம்னு நினைங்க. நாம் என்ன நினைக்கிறோம், கோவப்பட்டு ஜெயிச்சிட்டோம், நாம் பட்ட கோபம் சூப்பர் அப்படின்னு நாம் நினைச்சோம்னு வச்சுங்க, நம்மளை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. எப்படி தெரியுமா அதை நினைக்கணும்னு, நீங்கள் அந்த கோபத்தை தாங்கி கொண்டவர்களின் பொறுமை உங்களை விட பெரியதுன்னு நீங்கள் நினைக்கணும். அப்போ தான் கண்டிப்பாக நீங்கள் அதை மாற்றுவீங்க. ஒன்று மாத்திரம் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கொள்ளணும், கோபமும் புயலும் ஒன்று, சரியா? அது இருக்கிறப்ப ஒன்றும் தெரியாது, அது அடங்கின பின்னாடி தான் தெரியும். அதனால் ஏற்பட்ட நஷ்டம் பாதிப்பு எவ்வளவு என்று அளவிட முடியாதுங்க. நிறையா பேர் கோபங்கிறது அது அவருடைய பிறவி குணம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், கோவப்படுறது அந்த ஆளோடைய பிறவி குணம்னு. அது பிறவி குணம் கிடையாது, பிறரால் நம்மிடம் பிறக்கும் குணம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். கோபத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பு மாதிரி பயன்படுத்தணும், குறைக்காதீங்க. குறைச்சிங்கன்னா மரியாதை போயிடும், ஆனால் எச்சு போட்டுறாதீங்க, அதன் மதிப்பே போயிடும். நம்ம தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்கிறார், அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறங்கிற அப்படின்னு என்னது, அழுக்காறு பொறாமை, அவா பேராசை, வெகுளி கோபம், இன்னா சொல் கடுஞ்சொல். இந்த நாலும் இல்லாத செய்கிற செயலே உன் வாழ்க்கையில் நற்காரியங்கிறார். மீது எதையுமே நல்ல காரியமாக கருத முடியாது, போயாங்கிறார். அப்படின்னா நீங்கள் கோபத்தை ஆயுதமாக பயன்படுத்தலாமா, கண்டிப்பாக கூடாதுங்க. அதை நீங்கள் கேடயமாக பயன்படுத்தும், உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்தும். உறுதியாக ஆயுதமாக பயன்படுத்தாதீங்க. அவசியமானதற்கு கோவப்படும் ரவுத்திரம் கொள், அளவாக கோவப்பட்டு கோபத்தை அடக்கியால் பயன்படுத்திக்கொள். உலகம் உன் வசப்படும், உறவுகள் தன் மயப்படும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.